ஹலோ நண்பர்களே, குவைத்தில் 4000 லிட்டர் டீசலை திருடின வழக்கில் 2 பாகிஸ்தானை சார்ந்த 2 நபர்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து எப்படி திருடினாங்க, இவங்க வேறு என்னென்ன தப்புலாம் வந்து இந்த கம்பெனிகளில் பண்ணாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலாக குவைத்தினுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இவங்க வந்து குவைத்தில் இருக்கக்கூடிய ஆயில் வெல், அதாவது எண்ணெய் கிணறுகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்ஸ்க்கு வந்து டீசல் நிரப்புற பணியில் இருக்கிறாங்க ட்ரக் ஓட்டுநர்கள். இவர்கள் இருவருமே பார்த்திங்கன்னா டிரைவர் தான். இந்த இருவரும் சேர்ந்து அந்த ஆயில் வெல்லுக்கெலாம் வந்து போகும் பொழுது அதில் வந்து குறைவான அளவை வந்து நிரப்பிட்டு கணக்கு காமிக்கும் பொழுது வந்து ஃபுல்லாக போட்டது மாதிரி காமித்து இதுவரைக்கும் 4000 லிட்டர் டீசலை வந்து அந்த ஆயில் கம்பெனிகள்லேருந்து திருடியதாக வந்து ஒப்புக்கொண்டிருக்காங்க. அதே போல் குவைத் போலீஸ் நடத்திய விசாரணையில் இவங்க கூடுதலாக இன்னும் தகவல்களை வந்து வெளியிட்டிருக்காங்க. குவைத் போலீஸ் வந்து இந்த விசாரணையில் வந்து கொஞ்சம் கடுமையை காட்டியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, குவைத்தினுடைய நேஷனல் பெட்ரோலியம் கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், அரசு சார்ந்த நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் வந்து இந்த மாதிரியான தவறை செய்யும் பொழுது அதை விட்டுட்டோம்னா பின்வரக்கூடியவர்களும் வந்து அதே தப்பை செய்வாங்க அப்படிங்கிறதற்காக இவர்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொஞ்சம் சிவியராக இருக்கும் அப்படின்ட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கு. கூடுதலாக இவர்கள் வந்து வாக்குமூலத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, டீசல் மட்டும் இவங்க திருடலை, இது போக குவைத்தினுடைய ஆயில் கம்பெனிகளுக்கு வரக்கூடிய அந்த காப்பர் ஒயர்ஸ் கேபிள் வந்து ரோல் ரோலாக வரும், அதிலிருந்து வரக்கூடிய ஸ்கிராப் ஐட்டம்ஸ்லாம் வந்து இவங்க திருடி அதையும் வந்து லோக்கல் மார்க்கெட்டில் விற்றுருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் இந்த மாதிரியான திருட்டு வேலைகளில் வந்து நிறைய பேர் குவைத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கம்பெனிகளில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த மாதிரியான தவறுகளில் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து திருந்திக்கோங்க. ஏன்னா இப்போ குவைத்து முதல் மாதிரி இல்லை, எல்லாமே டெக்னாலஜி ரிலேட்டடாக அனைத்து இதுலேயுமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து மாட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் குவைத்திற்கும் திரும்ப வர முடியாது. குவைத் மட்டும் இல்லை, இந்த மாதிரி திருட்டு வழக்குகளில் பிடிபட்டு குவைத்தை விட்டு வெளியேறினா டோட்டலாக கல்ஃப் கண்ட்ரிக்கே வந்து வர முடியாது அப்படிங்கிறதையும் வந்து மனதில் வச்சுக்கோங்க. கிடைக்கக்கூடிய 100 கேடி 200 கேடிக்காக உங்களுடைய டோட்டல் லைஃபையும் கல்ஃபுக்கே வந்து வர முடியாத பேன் வந்து உங்கள் மேல் வந்து செய்யப்படும் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி குவைத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு சிலருக்கு வந்து கண்டிப்பாக அனுபவம் இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி திருட்டு வேலைகளில் ஈடுபடுவாங்க, ஆனால் அவர்களை வந்து எங்கேயுமே வந்து நம்மளால் சொல்ல முடியாது. அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் வந்து நம்ம இருப்போம். அப்படி ஏதாவது சுச்சுவேஷனில் குவைத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்க நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அது எந்த மாதிரியான சுச்சுவேஷன் அப்படிங்கிறதையும் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி திருட்டு வேலைகளில் ஈடுபடக்கூடிய வெளிநாட்டவர்கள் அந்த நாட்டையும் கேவலப்படுத்தி அவர்களையுமே வந்து கேவலப்படுத்திக்கிறாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் குவைத்தில் வந்து சம்பாதிக்கக்கூடியவர்கள் வந்து கொஞ்சம் உங்களுடைய சம்பாத்தியத்தில் சேமிப்பையும் வந்து அதிகப்படுத்திக்கோங்க. சொந்த நாட்டில் சொந்த ஊரில் உங்களுக்கான பெர்மனண்ட் வருமானம், அது 1000 இருந்தாலும் பரவாயில்ல, அதற்கான வழிகள் என்ன அப்படிங்கிறத யோசித்து அதற்கான வழிகளை வந்து ஏற்படுத்திக்கோங்க. அது மட்டும்தான் இந்த மாதிரியான தவறுகளில் ஈடுபடுவதிலிருந்து வந்து நம்மளை காத்துக்கொள்ளும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்புகிறேன். நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சம்பவம் தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.